வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க, எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி பாலிஷிங் எப்படி வீட்லயே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இந்த பாடி பாலிஷிங் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். ஆனா அதுல வந்து ரொம்ப இன்டெப்தா நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன், ரொம்ப ப்ரொசீஜர் வைஸ் நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தா இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியை நல்லா பாலிஷ் பண்றதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோல நான் கொடுப்பேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்டா பாடி பாலிஷிங் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். சோ பாடி பாலிஷிங் அந்த பேர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பாடியை வந்து கொஞ்சம் பாலிஷ்டா வைக்கிறதுக்கு, கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா க்ரூம்டா வைக்கிறதுக்கு எல்லாம் தான் இந்த பாடி பாலிஷிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பால எல்லாம் நம்ம போனோம்னா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணுவாங்க. சோ இதை மாதிரி நம்ம வீட்டுல எப்படி பண்ணலாம் தான் பாக்க போறோம். நமக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அந்த பாடி பாலிஷிங் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து நம்ம ஃபேஸை தான் ரொம்ப வந்து கேர் பண்ணுவோம். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு, ஃபேஸை எப்படி வந்து பிரைட்டன் பண்ணலாம், ஒயிட்டன் பண்ணலாம், எப்படி கிளாஸ் ஸ்கின் கொண்டு வரலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அதனால நம்ம பாடி அவ்வளவா கவனிக்கிறது இல்ல. சோ பாடியும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸை கவனிக்கிறது மாதிரியே கேர் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல் அப்பியரன்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாடி பாலிஷிங் மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண போறோம். சோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாடி ஸ்க்ரப் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம், பாடி பாலிஷிங் ஸ்க்ரப். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நான் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் இல்லைனா யோகர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கடையில இருந்து வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸை வந்து நம்ம பொடிச்செடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. கொஞ்சம் வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கர்டோட சேர்ந்து கொஞ்சம் அப்படி ஊறி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து கையில் தான் உங்களுக்கு இந்த பாடி பாலிஷிங் மெத்தட் ஃபுல்லாகவே வந்து காட்ட போகிறேன். ஸோ நம்ம எங்கே வந்து இந்த பாடி பாலிஷிங் மெத்தட் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. பாடி வாஷ் இல்லைனா சோப் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணாமல் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். எங்கே வந்து அப்ளை பண்ணுமோ அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் மோஷனில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் லெங்க்த்தில் வந்து பண்ணுறேன். அப்புறமா அந்த நக்கல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கையில் எங்கெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கும் அந்த மடக்கிற ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். செப்பரேட்டாக பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டெட் ஸ்கின் செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருச்சுன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக நல்லா ஷைனிங்காக இருக்கும். தயிர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட், அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அரிசி மாவுலையுமே ஸ்கின் ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா ஒயிட்டாக நல்லா க்ளோயிங்காக பிரைட்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம ஸ்கின்ல வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் கேரட் ஆயில் வந்து காட்டியிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு என்னோடய சீரம் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஸ்க்ரப் பண்ணி நல்லா வந்து அந்த ஏரியா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தாராளமாக ஆயில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இது வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு தடவை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு பாடி பாலிஷிங். அப்படி இல்லைனா ஒரு மாதத்துக்கு 2 தடவை பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டி வரும். நல்லா வந்து ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி இதையும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸ்க்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கையும் வெளியே கொண்டு வரணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஸ்டீமிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவலை வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வந்து டிப் பண்ணி வச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த டவலை எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது டவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின்ல வச்சு யூஸ் பண்ணும்போது போர்ஸ் எல்லாம் ஸ்பீடாக ஓப்பன் ஆயிரும்.
போர்ஸ் ஓப்பன் ஆகுற மாதிரியே போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டவலை வச்சு என்னோட கையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபுல் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஹீட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து டவல் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதான் பிடிக்கும், அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஹீட் வாட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் இதிலே எடுத்து வச்சுட்டு நீங்கள் கையை டிப் பண்ணி காலை எங்கே பண்ணுறீங்களோ அதை வந்து டிப் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங்க்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு உப்டான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இதில். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட்டா மாவு வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து வீட் ஃப்ளார் வேணும், கோதுமையுடைய மாவு தான் பொடி நமக்கு வந்து வேணும். ஸோ ஆட்டா பார்த்தீங்கன்னா கோதுமையிலேருந்து எடுக்கிறது, அதனால ஆட்டா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து குக்கிங் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், அதனால கொஞ்சமாக எடுக்கிறேன். நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு உப்டான் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சாத பால் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் இதில் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயுமே கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து சூப்பராக ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணும், நல்லா ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். உப்டான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பாடி ஒரு ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் உப்டான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு பாடி பாலிஷிங் ஸ்டெப்பில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஃபுல் பாடி கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் வந்து கையில் மட்டும் ஜஸ்ட் டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ ஸ்டீமிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா போர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்டான் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு பேக் மாதிரி, பட் அதை விட உப்டான் சொல்கிறது தான் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உப்டான்லாம் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஸ்கின்னில் வந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீட் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி வெளியே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லாவே நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல ரொம்ப நேரம் இருக்கணும், அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம ஸ்கின்ல அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரில் வாங்குற மாதிரி பாடி லோஷன்லாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக இன்க்ளூட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட இந்த ஸ்டெப்பு பண்ண ப்ரொசீஜரோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை பண்றனால அந்த வாரம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மாய்ஸ்சரைசரோட முடிச்சுக்கோங்க.